இங்கே பாருங்க, இதெல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் ஒன்றும் ஆக போகிறதும் இல்லை. இனிமேனாலே என் முடிவை மாற்றிக்க முடியாது. நீங்கள் என் தங்கச்சிக்கு ரொம்ப பெரிய அநியாயம் பண்ணுறீங்க சூர்யா. என் மகன் உங்கள் தங்கச்சிக்கு எந்த அநியாயமும் பண்ணலை. என்ன புரிஞ்சுதா? எங்கள் வீட்டில் எல்லாரும் நிம்மதியாக வாழணும்னு தான் ஆசைப்படுறோம். அதனால தான் என் மகன் சூர்யா கூட இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான். ஏன் என் பையன் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க எந்த உரிமையும் இல்லையா? அம்மா, 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 ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை நல்லா யோசிச்சு பாருங்க. சந்தியா செய்யாத தப்புக்காக இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காம்மா. ஒரு கல்யாண பொண்ணுக்கு இதை விட பெரிய தண்டனை வேற எதுவுமே இருக்க முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்லம்மா? அந்த தண்டனையை இப்ப எங்க அம்மா தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எங்க அம்மாவுக்கு இப்போ ஒரு கிட்னி போயிடுச்சு. பின்ன வேற என்ன? நாங்க 9 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணிருக்கோம். அதனாலதான் அத்தை இந்த அளவுக்கு வந்து உட்கார்ந்துருக்காங்க. அத்தை ஹாஸ்பிட்டல்ல சாகர நிலைமைக்கு போயிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? மீனாட்சி, ஓ, இந்த 9 லட்சம் ரூபாய் தான் பிரச்சனையா சூர்யா? இதை நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா அத்தையை ஒரு பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல நான் சேர்த்திருப்பேனே. இருக்கிறதுலயே பெஸ்ட் டாக்டர்கிட்ட காட்டியிருப்பேன். இன்னும் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கலாம்ல. நீங்க இந்த பணத்தை பத்திலாம் கவலைப்படாதீங்க. போதும், நிறுத்துங்க அசோக். போதும், இந்த மாதிரி பணத்தை பத்தி பேச எங்களை இன்னும் கேவலப்படுத்த தயவு செஞ்சு இனிமேல் நீங்க ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. நீங்க இங்க சந்தியாவோட அண்ணங்கிற முறையில் வந்திருக்கீங்க. அந்த உரிமையோட மரியாதையை காப்பாத்திக்கணும்னு முயற்சி பண்ணுங்க. அதை விட்டுட்டு ஒரு வியாபாரி மாதிரி எங்ககிட்ட பேரம் பேசாம நீங்க உறவுகள் இந்த மாதிரி ஒரு வியாபார கண்ணோட்டத்திலே பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உங்க பேர்ல வச்சிருக்க மரியாதையை போயிடும். சூர்யா, போதும். பிச்சையா போடுற மான மரியாதை எனக்கும் தேவையில்லை. இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று என்னால முடிஞ்ச அளவுக்கு கிஞ்சிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் மரியாதை கொடுக்கறேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், ஏன்னா நீங்களும் உங்க குடும்பமும் என் தங்கச்சிய பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டீங்க. ஆனால் அதுக்காக நீங்கள் என்னோட அப்புறம் என் தங்கச்சியோட சுயமரியாதையை கேவலப்படுத்துறத என்னால் ஏற்றுக்கவே முடியாது. இன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. இங்கே வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒவ்வொரு குறையை கண்டுபிடிச்சு அதில் பிடிவாதமாக இருக்கீங்க. இதுக்கப்புறமா என் தங்கச்சி வீடு கூட்டிட்டு வாங்கன்னு நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறதே கிடையாது. இங்கே பாருங்க சூரஜ், உங்கள் மனைவி இந்த வீட்டு மருமகங்கிறத தாண்டி அவளுக்குன்னு ஒரு அடையாளமும் இருக்கு. அவ ஏஎஸ்பி ஆஃப் சென்னை போலீஸ். அவளுக்கு ஒரு ஒளிமயமான வாழ்க்கை அவளுக்கு இருக்கு. நீங்க எல்லாரும் பெருமைப்படுறீங்களோ இல்லையோ, இந்த நாடே அவளை நினைச்சு பெருமைப்படுது. இன்னைக்கு அவ தனியா இல்ல, அவளுடைய அண்ணன் நான் கூட இருக்க. நான் ஒரு பைத்தியம். உங்க எல்லாரையும் என் குடும்பமா நினைச்சு நான் உங்ககிட்ட இங்க பேச வந்துட்டேன். உங்ககிட்ட வந்து பேசினா கண்டிப்பா இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னு நினைச்சு பேச வந்துட்டேன். ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா நான் எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் அது வேலைக்காகாதுன்னு தோணுது. அப்புறம் சும்மா ஒரு பேருக்கு இதை உறவுன்னு சொல்லிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? இன்னைக்கு நான் சந்தியாவுடைய அண்ணனா. உங்களுக்கும் சந்தியாவுக்கும் உங்க குடும்பத்துக்கும் இனிமே நிரந்தரமா எந்த சம்பந்தமும் இருக்காதுன்னு சொல்லிக்கிறேன்.